अस्मत् परंपराये नमः नमस्तुते। பரத்வாஜ மகரிஷியினுடைய பிறப்பை நாம் இப்பொழுது சிறிது ஆராய்வோம். பிரகஸ்பதி என்பவர் தேவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அவருக்கு மூத்த சகோதரர் ஒருவர் இருந்தார், அவருடைய பெயர் உசத்யர்னு. அவருடைய மனைவி பெயர் மமதா. அவள் பூரண கர்ப்பிணியாக இருந்தபொழுது பிரகஸ்பதி தன்னுடைய சகோதரனுடைய மனைவியுடன் கூடினாள். அதனால் பிறந்த குழந்தையே இந்த பரத்வாஜர். பிறகு உலகில் உள்ளோர் அனைவரும் வணங்கும்படியாக பரத்வாஜ மகரிஷியாகவும் அந்த குழந்தையே பரிணமித்தது. ஏற்கனவே கர்ப்பத்திலே ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. அது பிரசவமாகி இன்னும் வெளியே வரவில்லை. அந்த நிலைமையில் பிரகஸ்பதி கர்ப்பாதானம் பண்ண போனார். இதனாலே இப்போ கர்ப்பத்துல ரெண்டு குழந்தைகள் சேர்ந்தாற் போல வசிக்கும்படியான ஒரு நிலைமை ஏற்படும் அல்லவா? அப்படி ஏற்பட்டால் அந்த முதலில் இருக்கிற சிசுவுக்கு தாராளமான இடம் கிடைக்காது. இதை ஏற்கனவே கர்ப்பத்தில் நன்கு வளர்ந்த குழந்தை உணர்ந்து கொண்டது. தான் கர்ப்பவாசம் பண்ணும்போது தன் தாயுடன் மற்றொரு புருஷன் கூடுவதை அது கிஞ்சித்தும் விரும்பவில்லை. ஆனால் சின்னஞ்சிறுவாகிய வயிற்றுக்குள் இருக்கும் சிசு அது என்ன செய்ய முடியும்? பிரகஸ்பதியின் வீரியம் கர்ப்பகோசத்தில் தங்காரவாறு தன் கால்களால் உதைத்து அதை வெளியில் தள்ளிவிட்டதாம் அந்த சிசு. அப்படி வெளியே தள்ளப்பட்டாலும் பிரகஸ்பதியினுடைய மகிமையாலும் ஒரு க்ஷணகாலம் கர்ப்பசம்பந்தம் ஏற்பட்டபடியினாலும் அந்த ஊனமில்லாத நல்ல குழந்தையாகவே அது வெளியில் வந்து விழுந்ததாம். பிரகஸ்பதியும் மமதையும் பிரத்யக்ஷமாகவே இதை தன் கண்களாலே தன்னுடைய கண்களாலே கண்டனர். பிரகஸ்பதிக்கு தாங்க முடியாத கோபம் வந்தது. கர்ப்பத்தில் இருந்த சிசு அவரது பயங்கரமான சாபத்துக்கு இலக்காகியது. அந்த முதல் குழந்தைக்கு கர்ப்பவாசம் இன்னும் கிரமமாக தியாகவில்லை. வெளியுலகை இன்னும் அது எட்டி பார்க்கவில்லை. இந்த நிலையிலேயே இவ்வளவு அதிக பிரசங்கியாக இருக்கும் நீ ஆயுட்காலம் முழுவதும் இரண்டு கண்ணும் பார்வையிழந்த பிறவி குருடனாக ஆவாய் என்று ஒரு கடுமையான சாபத்தினால் அந்த சிசுவை வயிற்றுக்குள் இருக்கும் அந்த சிசுவை சபித்தார் பிரகஸ்பதி. மகான்களுடைய வார்த்தை பொய்யாகுமா? அது அப்படியே நடந்தது. இரண்டு கண்ணும் தெரியாமலே பிறவி குருடனாக மகா ஞானியாகிய அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த வரலாற்றை தெரிவிக்கும் வகையிலேயே அதற்கு தீர்க்கதமாக என்று ஒரு பெயரை சூட்டினார்கள். இந்த பெயருக்கு நீண்ட இருள் என்று அர்த்தம். கண் பார்வை இல்லாதவனுக்கு முடிவில்லாதவ இருள் தானே. அதுவே இந்த குழந்தைக்கு இயல்பான ஒரு பெயராக அமைந்தது. இவ்வளவு துரதிருஷ்டசாலியான இந்த குழந்தை பிறகு வளர்ந்து பெரியவனாகி இவ்வுலகத்திலே வாழ்ந்தது. இந்த குழந்தையை இப்படியே விட்டுட்டு முன்னால பிறந்த குழந்தை என்னாச்சுன்னு அதனுடைய கதையப்பா. இப்படி கோபாவேசத்துடன் சாபம் போட்டு விட்டு வந்த தான் வந்த வழியே திரும்பினார் பிரகஸ்பதி. போகும்போது மமதையை பார்த்து, ஹே மூடே வர துவாஜமிமம் என்று சொல்லிவிட்டு போனாராம். பேதையே, நம் இருவருக்கும் பிறந்த இந்த குழந்தையை நீ எடுத்து வளர்த்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனாராம். அவர் போன போது மமதையும் அவரை பார்த்து, ஹே பிரகஸ்பதே, நம் இருவருக்கும் பிறந்த இந்த குழந்தையை நீரே எடுத்து வளர்க்க வேணும் என்ற அர்த்தம் துணிக்கும்படியாக
பரத்வாஜம் பிரகஸ்பதே என்று சொன்னாளாம். பாவம், புருஷ துணை இல்லாமல் வயிற்றிலே ஒன்றும் கையிலே ஒன்றுமாக ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு அந்த மமதா தான் என்ன பண்ணுவா பாவம்? அதை சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கேயே போட்டு அவுட்டார். பிறந்த குழந்தை அங்கேயே கிடக்கிறது கேட்பார் இல்லாமல். எவ்வளவு துர்பாகியமான குழந்தை பாரு. தாய் தந்தையருக்கே அதன் மேல் பாசம் இல்லை என்றால் அதை வேறு யாரு கவனிப்பார்கள்? தெய்வம் தானே காப்பாற்றணும். ஆமா, தெய்வமே தான் அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு. அதே சமயத்துல மருத்து என்னும் தேவர்கள் மகா தேஜஸ்வியான அந்த குழந்தையை கண்டெடுத்து காப்பாற்றினார்கள். இது தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒருத்தர் தனக்கு பிள்ளை இல்லாத குறை நீங்குவதற்காக மருத்து என்னும் தேவர்களை உத்தேசித்து சோமையாக ஒன்ன பண்ணினான். அவனுடைய ஆசை பூர்த்தியாகல. அதாவது அவனுக்கு குழந்தையே பிறக்கல. மருத்துக்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. எப்படியாவது தங்களை உத்தேசித்து யாகம் பண்ணவனுக்கு குழந்தையை எப்பாடுபட்டாவது தந்தே ஆக வேணும் அப்படின்னு அவர்கள் ஒரு குழந்தைக்காக தேடி அலைஞ்சிருந்தார். அப்பதான் இந்த சம்பவம் நடந்தது. கேட்பாரற்று கிடந்த இந்த குழந்தையை யாகம் செய்தும் பலனில்லாமல் இயங்கி நின்ற எஜமானனுக்கு கொடுத்து விட்டனர். அவனுக்கும் திருப்தி உண்டாயிற்று. அந்த குழந்தையின் பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு, குழந்தைக்கு பெயர் வைப்பது பிதாவின் காரியம் அல்லவா, அதை நீயே செய் என்று சொல்லிவிட்டு மறுக்கணங்களும் அவ்விடத்தை விட்டு அகன்று விட்டார்கள். ஏகாதசேகனி பிதா நாம குபியாத். 11ஆம் நாள் சிசுவுக்கு பிதா பெயர் வைக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இங்கேதான் சிசு ஜனித்தவுடனேயே மாதா பிதாக்கள் ரெண்டு பேருமே அதை அனாதையா விட்டு போயிட்டாளே. மருத்களுக்கு ஒரு யோசனை தோணிட்டு, தாய் தந்தை இருவரும் பிரிந்து சென்ற போது குழந்தையை பற்றி ஏதோ பேசிக் கொண்டார்களே, அதையே அதற்கு பெயராக்கி விடுவோமேன்னு சொன்னார். முதலில் பிதா சொல்லி பிறகு மாதாவும் அனுமதித்த பரத்வாஜ என்பதையே அந்த குழந்தைக்கு பெயராக வைத்தனர். நாமகரணம் 1வது மாதா பிதாக்கள் செய்ததாக அமையட்டும் என்பது தெய்வத்தினுடைய திருவுள்ளம். பிறகு இந்த விந்தையான நிகழ்ச்சியை ஒரு ஸ்லோகமாகவே அந்த முருக்கணங்கள் பாடினார்கள். அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மகிழ்ச்சியாகிவிட்டது. இதுதான் பரத்வாஜனுடைய பிறப்பினுடைய கதை. இங்கே ஒரு சூக்ஷ்மமான தர்ம விஷயத்தை நாம நினைவில் கொள்ளவோம். இவ்வளவு கேவலமாகவும் இழிவாகவும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. பிரகஸ்பதி தன்னுடைய சகோதரன் மனைவியுடன் சேர்ந்த அந்த குழந்தை, அது முதல்ல அந்த மாதிரி சேர்க்கையே தான். அந்த குழந்தை உலகம் போற்றும் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து நாமெல்லாம் இன்று வரை பூஜித்து வருகிறோமே, அது கொஞ்சமும் பொருத்தமில்லாத விஷயம் இல்லையா என்று நமக்கெல்லாம் கேட்க. அதுக்குதான் அந்த காலத்துல சொன்னா, ரிஷி மூலமும் நதி மூலம் விசாரிக்கப்படாது. கங்கை காவேரி முதலிய ஆறுகள் புனிதமானவை. அவற்றை நினைத்தாலும் வாயால் சொன்னாலும் அங்கே சென்று நீராடினாலும் பெரும் பாபங்கள் தொலையும் என்பதிலே சந்தேகமில்லை. பெரு வெள்ளத்துடன் இவை நம் கண்ணெதிரிலே பெருகி ஓடுகின்றன. பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்கிறது. புனிதமான நம் பாரத நாட்டுக்கே இவை அலங்காரமாக திகழ்கின்றன. ஆனால் இவை உற்பத்தியாகும் இடத்திற்கே சென்று நாம் பார்ப்போமேயானால் இவ்வளவு பெருமைக்கும் கௌரவத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லாமல் அதனுடைய அந்த நதிகள் தோன்றுகின்ற இடம் மிகச் சிறிய வாய்க்காலாக மூலஸ்தானத்தில் இவை தோற்றபடி அலட்சியமாக அப்படியே காலால நம்ம தாண்டி விடலாம்.
மலைகளை குடைந்து புகுந்து மறைந்து வரும். சில இடங்களில் தெரியும், சில இடங்களில் தெரியாது. அதை காணும் போது இதுவா இவ்வளவு பெரிய ஆறாக பறந்து பாய்கிறது, நம்பவே முடியவில்லையே. ஆரம்பத்தில் சிறு வாய்க்காலாக இருந்தாலும் பின்பு பற்பல அறிஞர்களுடன் சிற்றார்களுடன் கூடி மிகப்பெரிய ஆறாக அவைகள் மாறிவிடுகின்றன அல்லவா? அதை போல முதலில் தோன்றிய ஆற்றின் பெயரையே தான் அதற்கு கடைசி வரை வழங்குகிறோம். அந்த பெயரிலும் புனிதத்தன்மை பொதிந்து அது போலவேதான் மகர்ஷிகளுடைய சரித்திரமும். ஆதிகாலத்திலே அவர்கள் பிறந்து வளர்ந்த வரலாறு சற்று குறைபாடு உள்ளதாக நமக்கு தோன்றினாலும் அதையே ஆதாரமாக கொண்டு அவர்களுடைய பெருமையை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. சிறந்த மகானுக்கு தோன்றியதாலும் சதாச்சாரிய கட்டாட்சத்தினாலும் உயர்ந்த ஞான அனுஷ்டானங்களினாலும் பகவத் பக்தியினாலும் கடுமையான தன்னுடைய தவத்தின் மகிமையாலும் சாதாரணமாக இருப்பவர்கள் அனைவரும் புரிந்தோரும் தீய செயல்களை அறவே துறந்ததினாலும் நல்ல சகவாச பலத்தினாலும் தூய்மையான ஏகாந்தமான காடுகளிலே வசித்து வந்ததினாலும் தன்னுடைய க்ஷேமத்தை விட உலக க்ஷேமத்தையே பெரிதாக கருதி அதற்காக திட்டமிட்டு உழைத்ததினாலும் இப்படி அந்த ரிஷிகளுடைய தோற்றத்தை நாம் மூலத்தை வைத்து கணக்கிடக்கூடாது. இதுக்கெல்லாம் எது அடிப்படையா இருக்குன்னு பார்த்தா பகவத் சங்கல்பம். அந்த பகவத் சங்கல்பம் இருக்கும் போது அதை யாரால மாற்ற? அதனாலதான் ரிஷி மூலமும் நதி மூலமும் பார்க்கப்படாதுன்னு சொல்றார். இந்த விஷயத்தை தான் ஒரு கேள்வி பதில் மூலம் சாஸ்திரக்காரர்கள் நமக்கெல்லாம் இருக்கிறார். பூர்வ மீமாம்சையில முதல் அத்தியாயத்துல மூன்றாவது சிஷ்டாச்சார பிராமணியத்தை பற்றி வர அதிகரணத்துல குமாரில பட்டர் வெகு அழகாக இதை விசாரித்திருக்கிறார். கௌதம தர்ம சூத்திரக்காரர் தொடக்கத்திலேயே இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். வேதோ கிலோ தர்ம மூலம் தத்விதாஞ்ச ஸ்மிருதிசீலே திருஷ்டோ தர்ம வியதிக்கிரமஹா சாகசம் ச மகதாம் அவர தூர்பல்யாது என்பது அந்த சூத்திரம். வேதம் முழுவதும் தர்மத்தின் மூலம், அதை அறிந்தவர்கள் அவற்றை இயற்றிய ஸ்மிருதிகளும் அவர்களது ஒழுக்கமும் தர்ம மூலமே என்பது முதல் இரண்டு சூத்திரங்களின் கருத்து. பெரியோர்களும் தர்மத்தில் தவறியிருக்கின்றார்கள், சாகசங்கள் பல புரிந்திருக்கிறார்கள் என்பது மூன்றாவது சூத்திரத்தின் கருத்து. பின்புள்ளார் துர்பலமானவர்களாதலால் என்பது நாலாவது சூத்திரத்தின் அர்த்தம். மகர்ஷிகள் பற்பல அரிய செயல்களை செய்யும் சக்தி வாய்ந்தவர்கள், ஏதாவது ஒரு சின்ன தவறு நேர்ந்து விட்டால் கடுமையாக பிராயச்சித்தம் செய்து அத்தை அவர்கள் போக்கிக் கொள்ளும் சக்தி அவர்களுக்கு இருக்கிறது. அத்தைய சக்தி ஒன்றுமில்லாத பிற்காலத்திலேயே நம் போன்றவர்கள் குற்றம் சொல்வதற்கு மட்டும் முன் வருவது தகாது என்பது தர்மசாஸ்திரக்காரர்களுடைய ஒரு தீர்மானமானது. பரத்வாஜர் விஷயத்திலும் இந்த நியாயத்தையே வாசகர்கள் நன்றாக புரிந்து கொண்டார். பரத்வாஜ மகரிஷி சகல வேதங்களையும் கசடர கற்று தேர்ந்த ஒரு உத்தமமான மகரிஷியாக ஆகிவிட்டார். இவர் வாழ்ந்த இடம் பற்றி ஊகித்து பார்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறார். யமுனை கரையிலே இவர் வாழ்ந்தார் என்று நாம் நிச்சயம் சொல்லலாம். மற்றவர்கள் போல இவரும் சௌத சூத்திரமும் கிரகிய சூத்திரமும் வருகை செய்திருக்கிறார். இவருடைய கிரகிய சூத்திரத்திலே ஸ்ரீமந்தோன்னயன பிரகரணத்திலே ஒரு ஸ்லோகம் வருகிறது. சோம ஏவனோ ராஜேத்யாஹுர்ப்ராஹ்மணி பிரஜாஹ அப்படிங்கிறது ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகம். அந்தனர்கள் சீமந்தம் பண்ணும் போது இந்த ஸ்லோகத்தை இன்றளவும் தவறாமல் சொல்லியிருந்தார். ஆனால் அவரவர் வசிக்கும் இடத்துக்கு ஏற்றவாறு இதன் கடைசியிலே ஒரு சின்ன மாறுதல் பண்ணப்படும். தாங்கள் வசிக்கும் ஊர் எந்த ஆற்றின் கரையில் இருக்கிறதோ அந்த ஆற்றின் பெயரை அங்கே மாற்றி கொடுப்பார்கள். அதாவது நீரேன காவிரி
தீரேன கங்கே தவ தீரேன க்ஷீர நதி தவ அப்படின்னு வாசிப்பா. இத சொல்லி கொடுக்கும்போது சூத்திரக்காரர்கள் பொதுவா தீரநாசோ தவ அப்படின்னு சொல்லுவா. மொத்தமா இவர் அப்படி பண்ணாமல் தீரேன யமுனே தவ என்று திட்டவட்டமாக சொல்லுவதனால் இவர் யமுனை கரையிலே வசித்து வந்தவர் என்பதை நாம் ஊகிக்க இடமிருக்கிறது. மகர்ஷிகள்லாம் எல்லாருமே தங்களுடைய நீண்ட ஆயுட்காலத்திலே அவசியத்துக்கு தகுந்த மாதிரி பற்பல இடங்களில் பலகாலம் தங்கி வாசம் பண்ணுவார்கள். விஸ்வாமித்திரன் நாலு திசைகளிலும் ஆயிரக்கணக்கான வருஷங்களில் வசிக்கவில்லையா என்ன? அதை போல இவரும் பற்பல தேசங்களில் காடுகளில் நதி தீரங்களில் நீண்ட காலம் வசித்திருக்கலாம். இந்த கிரக சூத்திரம் எழுதிய சமயத்தில் யமுனா தீரத்திலே வசித்திருக்கலாம். அயோத்தி நகரின் சமீபத்தில் உள்ள அரண்யத்தில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் இவர் வெகுகாலம் வாசம் செய்ததாக தெரிகிறது. அதை இவரது இருப்பிடமாக நாம் சொல்லலாம். அப்படியும் நாம் சொல்ல இவர் தாமே யமுனா நதியை குறிப்பிட்டு ஸ்லோகம் எழுதியிருக்கிறாரே, யமுனை கரையில் வாழ்ந்த என்பதுதான் ஆராய்ச்சியார் ஒரு தீர்மானமான பல நூற்றாண்டு காலம் பற்பல மகர்ஷிகளிடம் சிஷ்யராக இருந்து கொண்டு அரும்பாடுபட்டு இவர் கல்வியை கற்றார். இவர் கற்ற கல்வியை அளவிட்டு சொல்லவே முடியாது. பிறவியினால் அவருக்கு ஏற்பட்ட பெருமையும் தவத்தின் மகிமையும் உலகக்ஷேமத்தில் இயற்கையாகவே உள்ள ஆஸ்தையும் அரிய அந்த கல்வி கற்றதினாலே இவருக்கு கிடைத்த பொக்கிஷத்தையும் அதை அப்படியே காப்பாற்ற வேண்டும் என்று இவரை தூண்டினர். அவ்வளவையும் பற்பல மாணவர்களுக்கு கற்பித்தும் அவர் வந்து கொண்டிருந்தார். இன்று நிலவி வரும் வித்யா சம்பிரதாயங்கள் பலவற்றிலும் இவர் குரு பரம்பரையின் பின்னணியில் வீற்றிருப்பது நிச்சயம். நூல் வடிவத்திலும் பலவற்றை இயற்றி பிற்காலத்திற்கு இவர் சாஸ்வதமான ஒரு உபகாரத்தை பண்ணியிருக்கிறார். பாரத்வாஜ சிக்ஷா, பாரத்வாஜ சம்ஹிதா, பாரத்வாஜ சூத்திரம், பாரத்வாஜ ஸ்மிருதி, இப்படி பல நூல்கள் இவர் இயற்றதாக தெரிகிறது. ஏனென்றால் இவை அனைத்தும் இவருடைய பெயரிலேயே வழங்குகின்றன. பல வேதங்களையும் கற்றவராக இருந்தும் யஜுர்வேதத்துக்கே இவர் சௌத சூத்திரம் பண்ணியிருக்கார். இதன் காரணம் ஆராய்ச்சிக்குரியது. வேதங்கள் விவஸ்தை பண்ணி கட்டுப்படுத்தப்பட்ட காலத்திலே இவர் யஜுர்வேதத்தை தமதாக கொண்டிருக்கலாம், அல்லது வேறு பல காரணங்கள் இருக்கலாம், நமக்கு அது தெரியவில்லை. ஆயுர்வேதத்திலும் இவருக்கு ஒரு முக்கியமான ஸ்தானம் இருக்கிறது. ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் மூன்றாவதான துவாபர யுகத்தில் வேதவியாசர் தோன்றி வேதங்களை பகுக்கும் போது அந்த இது இப்படி மாறுபடலாம். வேதவியாசர் என்பது ஒரு அதிகார பீடத்தின் பெயர். இப்போதைய வேதவியாசர் கிருஷ்ணத்வைபாயனர், பாதராயனர், பாராச்சாரியர் என்றெல்லாம் வழங்க அந்த வியாசம் முடிவர். பன்னிரெண்டாம் சதுர்யுகத்திலே, அதாவது மூன்றாவதான துவாபர யுகத்திலே பரத்வாஜர் தான் வேதவியாசராக இருப்பதாக தெரிகிறது. இப்படி கல்வித்துறையினுடைய இவருடைய தொண்டு அபாரமானது, யாராலும் எப்பொழுதும் மறக்க முடியாது. விருந்தினர்களை தெய்வமாக மதித்து பூஜிக்கும் வழக்கம் நம் நாட்டு மக்களுக்கு தொண்டு இருப்பது நமக்கு தெரியும். அதில் பரத்வாஜ முனிவர் எல்லாரையும் விஞ்சிவிட்டார் என்று சொன்னால் அதில் கிஞ்சித்தும் மிகையில்லை. யாராவது சிறந்த முறையில் விருந்தினரை உபசித்தால் அதை புகழ்ந்து சொல்பவர் பரத்வாஜாதித்யம் அப்படின்னு சொல்றார். ராமாயண வரலாற்றிலே இரண்டு முறை இவருடைய விருந்தோப்புறை மிக அழகாக காட்டப்படுகிறது. அயோத்தியா காண்டத்திலே பரதன் ராமனை நாட்டுக்கு திரும்ப அழைத்து வருவதற்காக மாபெரும் ஜனத்தினருடன் சித்திரகூட மலையை நோக்கி வந்த சமயம் ஒன்று. ராமாயணத்தில் இந்த இடத்தை படித்தால் இதன் அருமை பெருமைகளை நமக்கு விளங்கும். வால்மீகி முனிவர் அவர் இந்த பரத்வாஜருடைய ஆச்சாரியன்.
விருந்தின் முடிவில் விருந்துண்ட மக்களின் வாயால் ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறார் என்றால், நைவ அயோத்தியாம் கமிஷ்யாமகா நச்சயாஸ்யாம தண்டகாது. நாங்க அயோத்திக்கும் அல்ல தண்டகாரணியத்துக்கும் போல, இங்கேயே ஸ்திரமா தங்கிடுறோம். பரதனுடன் வந்தவர்கள் தான் இப்படி சொன்னது. தண்டகாரண்யத்திலே இருக்கும் ராமனை திரும்ப அழைத்து வருவதற்காக நாடு நகரமும் வீடு வாசலும் உற்றார்களும் சொத்து சுகமும் எல்லாம் துறந்து பரதன் பின்னால் வந்தவர்கள் இந்த ஜனங்கள். பரத்வாதி முனிவரின் அற்புதமான விருந்திலே ஊறி திளைத்து தங்களுடைய குறிக்கோளையும் மறந்து இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், பரத்வாஜருடைய அந்த விருந்தின் மகிமையை பறைசாற்ற வேறு என்ன எடுத்துக்காட்டு நமக்கு வேண்டும். இவரது அதிதி பூஜையிலே இரண்டாம் பகுதி யுத்தகாண்டத்திலே வரும் நிகழ்ச்சியாகும். அயோத்தியா காண்டத்தில் வந்த அதிதிகள் மனுஷர்கள். யுத்த காண்டத்திலே இலங்கையிலிருந்து ராமன் சீதை லட்சுமண் இவர்கள் பெருந்திரளாக வானர சைன்யத்துடன் அயோத்தி மாநகருக்கு திரும்பிய சமயம். அப்பொழுது பரதன் அந்த நேரம் தவறிவிட்டால் தீக்குளித்து விடுவானே என்ற பயம் வேறு. இவருடைய அதிதிகள் குரங்கு வகையை சேர்ந்தவர்களாக இருந்தது ஒரு அதிசயம். இலங்கையிலிருந்து ராமன் புஷ்பகுமானத்தில் அவசர அவசரமாக அயோத்திக்கு திரும்பி பறந்து கொண்டோடு இருக்கிறார். விமானத்தின் வேகத்தை கண்டு பொறாமை கொண்டார் போலே வானர சைன்யத்தை சேர்ந்தவர்களும் தரையிலும் ஆகாயத்திலுமாக மாறி மாறி போட்டி போட்டுக் கொண்டு அந்த விமானத்தை பின்தொடர்ந்து வருகின்றனர். அண்ணாத்வாம் பிராபயிஷ்யாமி என்று விபீஷணன் சொன்னதை கேட்டு இலங்கையில் சிறிது நேரம் கூட தாமிக்க இசைந்தான் ராமன். பரதனிடம் சொல்லிவிட்டு இந்த கெடு இன்னும் சிறிது நேரத்தில் முடிந்துவிடப் போகிறதே, என்ன செய்வது? அதற்குள் ராமன் பரதன் முன்னே தோன்றியாக வேண்டும். தவறினால் என்ன நடக்கும்? ஒரு விபரீதம் அல்லவா நடக்கும்? அவன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவானே. மற்றவரை காட்டிலும் ராமனுக்கு இது நன்றாகவே தெரியும். அதனால்தான் விமான வேகத்தையும் நம்பாமல் ஹனுமானை முன்னால் பரதனிடம் அனுப்பி தன் வருகையை தெரிவிக்குமாறு ஆக்ஞாபித்தார். இதெல்லாம் முன்னேற்பாடுதான். தானே நேரில் குறிப்பிட்ட காலத்தில் போய் நின்றால்தான் பரதனின் உயிரை காக்க முடியும் என்பது ராமன் நடுவழியில் எங்கும் இறங்கவே இல்லை. ஆனால் இவ்வளவு அவசரத்தையும் அடக்கி கொண்டு பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்திலே புஷ்பகுமானத்தை இறக்கி அவரை வணங்கினான் ஸ்ரீ ராமபிரான் என்றால், அந்த ராமபிரானுக்கு பரத்வாஜ முனிவரிடம் எவ்வளவு பெருமதிப்பு இருந்தது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. முனிவருக்கு மட்டும் ராமனிடம் அதற்கு ஈடான அன்பு இல்லையா என்ன? பரதனை பார்த்து, இவ்வளவு பெரிய சேனுடன் வந்திருக்கிறாயே, ராமனுக்கு தீங்கு நினைந்து வாராமல் நல்ல எண்ணத்துடன் தான் செல்லுகிறாயா என்பதில் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கேட்டான் குகன். பரத்வாஜ முனிவரும், மாசற்ற ராமனுக்கு தீண்டிழைக்க நீ நினைக்கவில்லைதானே என்று அதே கருத்தில் கேட்டுவிட்டார். இவ்வளவு அளவிட முடியாத அன்பும் பக்தியும் பெருகி ஓடிக்கொண்டிருக்கும் பரதன் நிலைமைதான் இருந்தது. பாவம். இதை தவிர இன்னொரு காரணம் இங்கே சொல்லலாம். தண்டகாரணத்தின் முனிவர்கள் எல்லாருக்குமே ராமனிடம் இவ்வளவு அன்பு கொண்டவர்கள் தான். ராமனும் அவர்களிடத்திலே அப்படிப்பட்ட அன்பை வைத்திருந்தான் என்பது. முனிவர்களில் எவரும் ராம பக்தியில் பரத்வாஜருக்கு கிஞ்சித்தும் குறைந்தவர்கள் அல்ல. வேறொரு காரணம்தான் ராமனை பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் மட்டும் வந்து இறங்கி அயோத்தி வரும் செல்ல செய்தது. பரத்வாஜமனுடைய விருந்தோம்பல் என்ற அந்த குணம்தான். குரங்கினங்கள் கடல் போல் தொடர்ந்து வருகின்றன. இவற்றை இந்த முனிவரினுடைய விருந்தினர்களாக்குவோம் என்று ராமன் நினைத்தாராம். என்ன காரணம் தெரியுமா? குரங்குகளுக்கு இயற்கையான உணவு காய்கனிகளே. அவை காட்டில் அவைகளுக்கு அந்த குரங்குகளுக்கு ஏராளமாக கிடைக்கும், அதற்காகத்தான். ஆனால் பரத்வாஜ முனிவர் செய்ய வேண்டுவதன் மரத்தில் உள்ள காய்களை பறித்து உண்ண குரங்குகளுக்கு யாராவது உபதேசம் பண்ண வேண்டுமா என்ன? ராமனது விருப்பம் அசாதாரணமாக இருக்கும். இயற்கையாக ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு பருவத்தில் பூத்து காய்த்து பழுக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் அகாலமாக இருப்பதை காரணமாக கொள்ளாமல் சகலவிதமான மரங்களும் பழுத்து குலுங்க வேண்டும் என்பது ஸ்ரீராமவுடைய ஆசை. அதை நிறைவேற்றிக் கொள்வதாகவே
அவன் பரத்வாஜி முனிவரின் ஆசிரமத்திலே இறங்கினான். ராமன் எதிர்பார்த்தபடியே நடந்தது. குரங்கினங்கள் மெய்மறந்து மரங்களில் பாய்ந்து துள்ளி விளையாடி பழங்களை பறித்து தின்று மகிழ்ந்தன. இயற்கையை வெல்லும் ஆற்றல் தவத்துக்கும் தவத்தின் மகிமையினால்தானே சீதைக்கு அக்னி பிரவேசத்தின் போது சுடாமல் இருந்தது. அப்படித்தான் இந்த பரத்வாஜியுடைய தவ மகிமைக்கு கட்டுப்பட்டுத்தான் காட்டில் உள்ள மரங்கள் அகாலத்திலும் பழுத்து. பரத்வாஜனுடைய ஆச்சாரியர் வால்மீகி என்று சொன்னோம். அவருடைய சிஷ்யன்தான் வால்மீகியின் சிஷ்யர்தான் பரத்வாஜன். ஆச்சாரியனே சிஷ்யனுடைய குணங்களில் ஈடுபட்டு புகழ்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி அல்லவா நாமும் இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் ஏற்படும் இயற்கைதானே. பரத்வாஜனுடைய மகிமை அளவிட ஒண்ணாது. அதனாலே ஒரு சிஷ்யனை ஆச்சாரியனே பாராட்டும்படியாக ஒரு சிஷ்யன் நடந்து கொண்டால் அந்த சிஷ்யனுடைய வேதா விலாசம் தப்போ நிஷ்டை எத்தகையது என்பதை நாம் நம் மனத்தாலே தெரியலாம். இந்த பரத்வாஜனுடைய மகிமை கட்டுக்கடங்காது சொல்லிட்டே போகலாம். நேரம் திரும்பி இதை தலை கட்டி கவிதாஜி சுதாய கல்யாணம் சாரிவே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.